திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையில் மாரடைப்பு நோயாளிகளுக்கு இன்டகிரேட்டட் ஓசிடி என்ற புதிய அதிநவீன தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் MKM முகமது ஷாஃபி அவர்கள் கூறுகையில், தென் தமிழகத்தில் 3D வண்ணப்படம் எடுக்கும் வசதி கொண்ட முதல் மருத்துவமனையாகவும் ஆசியாவிலேயே 3வது மருத்துவமனையாகவும் நமது ஷிஃபா மருத்துவமனை விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓசிடி ஒளியியல் ஒருங்கிணைப்பு டோமோகிராஃபி என்ற அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் இருதய இரத்த குழாயின் உட்புற அமைப்பு தோற்றத்தை துல்லியமாக 3D தொழில்நுட்பத்துடன் கூடிய வண்ணப்படங்களை எடுத்து மாரடைப்பு நோய்க்கான காரணங்களை கண்டறிவதுடன் இல்லாமல் மேம்படுத்தப்பட்ட ஸ்டென்ட் சிகிச்சையை அளிக்க முடியும். நமது ஷிஃபா மருத்துவமனையில் 2006 முதல் தென் தமிழகத்தில் முதல் முறையாக கேத்லேப் வசதியுடன் கூடிய இருதய நோய் சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய அறுவை சிகிச்சை பிரிவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 16,000 ஆஞ்சியோகிராம், 7,000 ஆஞ்சியோபிளாஸ்டி, 1,000 மேற்பட்ட இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை, வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, வால்வு பலூன் சிகிச்சை, பிறவி குறைபாடு பட்டன் பொருத்தும் சிகிச்சை, ஃபேஸ்மேக்கர் பொருத்தும் சிகிச்சை போன்ற பல்வேறு இருதய சிகிச்சை மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 25,000 மேற்பட்டவர்கள் பலனடைந்துள்ளார்கள் என்று கூறினார். நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனை இருதய சிகிச்சை மருத்துவர்கள் டாக்டர் கிருஷ் தீபக், டாக்டர் செல்வகுமரன், டாக்டர் விஸ்வநாதன், டாக்டர் திருலோகசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அரஃபாத் அவர்கள் நன்றி கூறினார். எல்லோருக்கும் மாலை இனிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையின் சார்பாக இன்றைக்கு ஓசிடி என்ற ஒரு நவீன கருவியை அறிமுகப்படுத்துகிறோம். நாம் 2006 முதல் நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையில் கேத்லேப் துவங்கி ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, வால்வோபிளாஸ்டி போன்ற சிகிச்சைகளை மக்களுக்கு செலுத்தி வந்தோம். திருநெல்வேலியிலே முதல் முறையாக நாம் தான் கேத்லேப்பை இங்கே நம்முடைய 3 மாவட்டத்திலே நாம் தான் முதன்மையாக ஆரம்பித்தோம். அது சிறப்பாக மக்களின் ஆதரவோடு நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட மக்கள் இங்கே ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து பயனடைந்திருக்கிறார்கள். அதன் அடுத்த கட்டாயமாக இன்றைக்கு ஏசியாவின் 3வது ஓசிடி என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ரக சிகிச்சையை நம்முடைய மருத்துவமனையில் அறிமுகப்படுத்துவதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது மிக வசதியான ஒரு கருவியாக இது பயன்படுகிறது. நாம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம், ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், அதனுடைய முழு பயனையும் இந்த ஓசிடி மூலியமாக நாம் பெற முடியும். இது மக்களுக்கு அதிகமான பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த நேரத்திலே சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 1.5 கோடி அளவிலே இந்த உபகரணத்தை நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறோம். இதனுடைய லாப கணக்கெல்லாம் பார்த்து நம்முடைய மருத்துவமனையில் இந்த காரியம் நாம் செய்வதில்லை. 2006 நம்ம கேத்தலம் ஆரம்பிக்கும் போதும் அப்படித்தான், மக்களுக்கு அறிவும் இல்லாத ஒரு சிகிச்சையை நாம் அறிமுகப்படுத்தி மக்களை 10,000 மக்களை உயிர் காப்பதிலே முக்கிய பங்காற்றினோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் இன்றைக்கு இதை செய்கிறோம். இதனுடைய தொடர்ந்து நாம் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ் செய்வதைப் போல அடுத்த கட்டமாக இதை செய்கிறோம். ஆஞ்சியோபிளாஸ்டி ஆஞ்சியோகிராமுக்கு என்ன செலவு வருமோ அந்த செலவை விட இது கூடுதலாக ஒரு 40,000 to 50,000 அளவிலே தான் வரும். அப்படியான ஒரு குறைந்த கட்டணத்தில் நாம் இதை செய்கிறோம். வெவ்வேறு மாநிலங்களிலே, வேறு மிகப்பெரிய சிட்டிகளிலே எல்லாம் இதற்கு கிட்டத்தட்ட பண்ண இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஓசிட்டியில் பண்ணுகிற பொழுது 4.5 லட்சம் 5 லட்சம் என்று வரும். நான் நம்முடைய திருநெல்வேலியில் இதை 2 லட்சம் முடிப்பதற்கான முயற்சி செய்து அதற்கான முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அதே போல் கார்டியாக் வசதி, இருதய வசதி இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று இப்போது சொல்ல வேண்டிய காலமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இப்போது அனைவருக்கும் இருதய வியாதி இருக்கிறது. 22 இளைஞர்களிலிருந்து எல்லோருக்கும் இதய வியாதியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது உடனடியாக நெஞ்சு வலி என்று சொன்னாலே உடனடியாக நாம் இருதய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு நாம் அதை பெரிய அளவிலே நம்முடைய மருத்துவமனையில் இருதயத்திற்கான சிறப்பு பிரிவை துவங்கி கிட்டத்தட்ட 40 ICC பெட்ஸ், எமர்ஜென்சி பெட்டுகளை நம்முடைய மருத்துவமனையிலே நிறுவிருக்கிறோம். தொடர்ந்து பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய இருதய அறுவை சிகிச்சை நம்முடைய மருத்துவமனையிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே இன்றைக்கு நெல்லை மாவட்டத்திலேயும் சரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மாவட்டங்களிலும் அதிகமான இருதய நோயாளிகளை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையாகவும், அதிகமான பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனையாகவும், அதிகமாக PTC என்று சொல்லக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யக்கூடிய மருத்துவமனையாகவும் நம்முடைய மருத்துவமனை திகழ்கிறது. மருத்துவமனைக்கு ஆதரவளிக்கக்கூடிய அவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பயன்பெற்ற மக்கள் அனைவரும் நல்ல சுகத்தோடு நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நோயாளிகள் அனைவரும் வந்து உடம்பு செல்ல வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.